பண்ணிருக்காங்க. நான் அங்கதான் இன்னைக்கு போக போறேன். சோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கறதுனால எல்லாம் செட் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க இருந்து பாக்கும்போது செட் பண்ணமாதான் தெரியுது. சோ அங்க போய் பாக்கலாம், அங்க என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு போய் விளாண்டுட்டு ஜாலியா வரலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் திவ்யஸ் வேர்ல்ட் சேனலுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேம் சென்டர் வந்தாச்சு. இதுதான் அந்த கேம் சென்டர், தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் உள்ளே போக போகிறேன் கேம் சென்டருக்குள்ளே. உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஸ்னூக்கர்ஸ் இருந்துச்சு. ஹஸ்பண்டும் அண்ணாவும் விளாண்டுட்டுருக்காங்க ஸ்னூக்கர்ஸ் கேம் இருந்துச்சு. நிறைய ஸ்னூக்கர்ஸ் கேம் போர்டு இருந்துச்சு. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி, அதாவது ரெஸ்டாரண்ட்னால் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும் போல் இந்த சென்டரில், கேம் சென்டர்லேயே. ஸோ அது கொஞ்சம் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு டாய்ஸ் கேம் ஒன்று இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்னூக்கர்ஸ் விளாண்டுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இன்னொரு கேம் இருந்துச்சு. அது கரெக்டாக நம்ம காயின் இன்சர்ட் பண்ணி மணி கொடுத்து 100 ருபீஸ் 200 ருபீஸ்க்கு காயின் இன்சர்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஷாக் கேம் ஷூட் பண்ணுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. கன் மாதிரி அதில் கரெக்டாக வச்சோம்னா கரெக்டாக அந்த நம்ம கன் ஷூட் பண்ண பிளேஸில் அது வந்துருந்துச்சுன்னா நமக்கு மணி கிடைக்கும். ஸோ நாங்கள் விளாடல, அது எப்படின்னு கரெக்டாக எங்களுக்கு தெரியலனா விளாடல. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கேம் இருந்துச்சு. பெரிய ஃபிஷ் மாதிரி, ஃபிஷ்ஷு நம்ம இது பண்ணுற மாதிரி, கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சு. அதுதான் நெக்ஸ்ட்டு விளாட போகிறோம். இப்போ தான் செட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கேம் சென்டரை, தெரியுதா உங்களுக்கு? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ அந்த கேம் விளாட போகிறோம். காயின் வாங்கியாச்சு, ஒரு 300 ருபீஸ்க்கு காயின் வாங்கினோம். இப்போ அந்த காயினை உள்ளே இன்சர்ட் பண்ணி தான் அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும். இந்த காயின் இன்சர்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த அண்ணன், இப்போ தான் இன்சர்ட் பண்ணும். இன்சர்ட் பண்ண நம்மளுக்கு வந்து இங்கே பாயிண்ட்ஸ் மாதிரி இங்கே இன்க்ரீஸ் ஆகும், தெரியுதா உங்களுக்கு? காயின்ஸ் போடப்பட அந்த இன்க்ரீஸ் ஆகுதா, 100, 200 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு எவ்வளோ காயின் வேணுமோ அவ்வளோ காயின் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேம் விளாடலாம், தெரியுதா? அந்த மாதிரி நெட்டு மாதிரி வரும், புல்லட்லேருந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ், நம்ம ஃபிஷ்ஷை கரெக்டாக கேட்ச் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் எந்த ஃபிஷ்ஷும் கேட்ச் பண்ணலை. பார்ப்போம் ஏதாவது ஃபிஷ் கேட்ச் பண்ணுறாங்களான்னு. இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷாக கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா நிறைய அமௌண்ட் கிடைக்கும். எஸ் கேட்ச் பண்ணிட்டாங்க, 5400 CFI இருக்குது. அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 540 ருபீஸ் வின் பண்ணியாச்சு, தெரியுதா உங்களுக்கு? 600 தான் இருந்துச்சு, 600 CFI தான் இருந்துச்சு. இப்போது 6000 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ், 600 ருபீஸ் வின் பண்ணிட்டோம். இப்போ இந்த மணியை வெளியெடுக்கலாம். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே இந்த மாதிரி அந்த காயின்ஸாக வந்துடும், வருதா உங்களுக்கு? தெரியுதா? அந்த காயின்ஸை கொடுத்துட்டு நம்ம மணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம வேறு ஏதாவது திரும்பி லாடனாலும் விளாடலாம். இப்போ நான் லாட போகிறேன், நான் தான் லாடுறதுக்கு நெக்ஸ்ட்டு உட்காந்தேன். ஸோ நானும் லாடுறேன்.
பக்கத்தில் ரெண்டு பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி விளாண்டு ப்ராக்டிஸ் இருக்குன்னு நினைக்கேன். ஸோ நிறைய அமௌண்ட் அவங்க வின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நெட்டு போட போட அவங்களுக்கு மணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, அவங்களும் நிறையா வின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கேம் வந்துட்டோம். இது ஒரு கார்ட் கேம். இது எப்படின்னு எங்களுக்கு தெரில. ஃபஸ்ட்டு அவங்க தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இது எப்படி கேம், இந்த கேம் எப்படி விளாடணும்னு. சொல்லி கொடுத்தோடனே தான் எங்களுக்கு புரிஞ்சது எப்படி விளாடணும்னு, அது வரைக்கும் தெரியல. ஸோ நாங்கள் 100 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணோம். அண்ணாவும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க, நான் என் ஹஸ்பண்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க 100 ருபீஸ்க்கு. ரீசார்ஜ் பண்ணோடனே இந்த கிரெடிட் மாதிரி இதில் வந்துடும், உங்களுக்கு தெரியுதா? 100 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போது என் ஹஸ்பண்ட் வந்து கிளாவர் டைமண்ட் ரெண்டுலேயும் 5-5 வச்சுருக்காங்க. இப்போ அந்த கிளாவர் டைமண்ட் ரெண்டு கார்ட்ஸும் அந்த சென்டரில் உள்ளதில் வந்துச்சுன்னா நம்ம வின் பண்ணதாக அர்த்தம். கிளாவர் டைமண்ட் 5-5 தெரியுதா? இப்போ வந்திருக்கிறது ஸ்பேடு வந்திருக்கு, ஸோ வின் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்டின் டைமண்ட் ரெண்டுத்துலேயும் 10-10 வச்சுருக்காங்க, தெரியுதா? இப்போது ஹார்டின் டைமண்ட் எதாவது வந்துச்சுன்னா வின் பண்ணிட்டோம். எஸ் 8 ஹார்டின் வந்திருக்கு, ஸோ நம்ம வின் பண்ணிட்டோம், தெரியுதா? பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போது 10 × 3.8 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 117 ஆயிடுச்சு. இப்படி தான் அந்த கேம். ஜாலியா இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாரையும் வந்து பாக்குறேன். Until then, tata, bye, take care.